காய்ச்சல் தலைவலி உடல்வலி உள்ளவர்களுக்கு அவசர அறிவுறுத்தல். மக்களுக்கு எச்சரிக்கை. இவருட இறுதிக்குள் தேர்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குண்டு தாக்குதல் விவகாரம். கேம ஸ்ரீ பெர்னாண்டோ விடுதலை. நாடு முழுவதும் இன்று ஒரு மணி நேரம் மீன்பட்டு 400 ரூபாவாகும் பானின் விலை. வெளிவந்துள்ள தகவல். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளுக்கு பாதிப்பு. ஒரு நாள் தாமதித்தாலும் பெரும் நஷ்டம் ஏற்படும். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். இலங்கையில் கோவிட் மற்றும் டெங்கு நோய்களின் அறிகுறிகள் ஒரே மாதிரியானதாக பதிவாகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாக கொழும்பு சீமாட்டி சொறுவர் வைத்தியசாலையில் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இரு நோயாளர்களின் எண்ணிக்கையும் ஒரே நேரத்தில் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பில் நாட்டு மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இரண்டு நோய்களிலும் காய்ச்சல் தலைவலி உடல்வலி என்பன ஒரே மாதிரியான அறிகுறிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதனால் நோய் அறிகுறிகள் கண்டறியப்பட்டால் தாமாக ஒரு முடிவுக்கு வராமல் விரைவில் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். இது தவிர தற்போது கோவிட் தொற்று மற்றும் டெங்குவின் அறிகுறிகள் ஒரே மாதிரியானதாக இருப்பதால் தவறாக நோயை புரிந்து கொள்ளவும் வாய்ப்புள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வருடத்தின் இறுதிக்குள் தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாத்தளையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல்ஜி புஞ்சிகேவா இதனை தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் பெரும்பாலும் உள்ளூராட்சி சபை தேர்தலாகவே இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்த முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேம ஸ்ரீ பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கேம ஸ்ரீ பெர்னாண்டோ மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து அவரை விடுவித்து விடுதலையாக்க விசேட மேல் நீதிமன்றம் தீர்மானித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நாட்டின் பல இடங்களில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர். இதனை தடுப்பதற்கு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேம ஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் காவல்துறை மா அதிபர் பூஜ் ஜெயசுந்தர ஆகியோர் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேம ஸ்ரீ பெர்னாண்டோ அனைத்து வழக்குகளிலும் இருந்து விடுதலை பெறப்பட்டுள்ளார். நாளாந்த மின் துண்டிப்பினை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக் தெரிவித்துள்ளார். அதன்படி பிற்பகல் 2:30 மணியிலிருந்து 6:30 மணி வரை ஒரு மணி நேர மின் துண்டிப்பும், மாலை 6:30 முதல் இரவு 10:30 வரை 45 நிமிடமும் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நேர அளவு நாளாந்த நிலைமையின் அடிப்படையிலேயே அது தீர்மானிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பானின் விலையானது 400 ரூபாவாக கூட அதிகரிக்கலாம் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கோதுமை மாவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பேக்கரிகளுக்கு தேவையான மாவில் 75% மாத்திரமே பெறப்படுகின்றது. அதனால் பேக்கரி தொழில் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. இதன் காரணமாக பேக்கரி உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளன. அதேவேளை பேக்கரி உரிமையாளர்கள் அவற்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று ஒரு ராத்தல் பான் 100 ரூபாவுக்கு விற்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அதனை 300-400 ரூபாவுக்கு கூட வாங்க முடியாது. இதன் காரணமாக கோதுமை மாவுக்கான கட்டுப்பாட்டு விலையை விரைவில் அமல்படுத்தி மாவின் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் தலையிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து உரிமையாளர்கள் வேறு பகுதிகளுக்கு சென்று எரிபொருள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மேலும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் இதற்கான தீர்வை கோரி எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.
எரிபொருளின் விலைகளை அதிகரிக்குமாறு, இல்லையென்றால் எரிபொருளுக்கு அறவிடப்படும் வரிகளை நீக்குமாறு எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பில நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று தான் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் கோரியுள்ள விலை திருத்தங்களை செய்தால் அது வரலாற்றில் மிகப்பெரிய விலை அதிகரிப்பதாக இருக்கும். இதனால் நுகர்வோரை அவதிக்கு உள்ளாக்கும் வகையில் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள தயாரில்லை எனவும் உதயகாமன் பில குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எதிர்நோக்கி வரும் நஷ்டத்திற்கு மத்தியில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்படுவது ஒரு நாள் தாமதமானாலும் அது கூட்டு தாபனத்தால் தாங்க முடியாத நஷ்டமாக இருக்கும் என கூட்டு தாபனத்தின் தகவல்கள் கூறுகின்றன. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளவர்களுக்கு அவசர அறிவுறுத்தல், மக்களுக்கு எச்சரிக்கை. இவருட இறுதிக்குள் தேர்தல். உயிர்த்த ஞாயிறு தாக்குண்டு தாக்குதல் விவகாரம் கேம ஸ்ரீ பெர்னாண்டோ விடுதலை. நாடு முழுவதும் இன்று ஒரு மணி நேரம் மின்பட்டு. 400 ரூபாவாகும் பானின் விலை வெளிவந்துள்ள தகவல். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பேருந்து சேவைகளுக்கு பாதிப்பு. ஒரு நாள் தாமதித்தாலும் பெரும் நஷ்டம் ஏற்படும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம்.